உணக்க நண்பர்களே நான் வந்து உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன் கிடைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூஏகேயான ரிசல்ட் வெளியாகி உள்ளது இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி ஆன்லைன் மூலம் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிஎன்பிஎஸ் குரூப் டூ மற்றும் டூ ஏஇஇில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கியான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஆன்லைன் மூலம் செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோல தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன் நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுறீங்க டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள் லேட்டஸ்ட் ரிசல்ட்டு ரிசல்ட்டு டிக்ளரேஷன் ஷெடியூல்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பார்த்துருங்க இதில் மேலே கொடுத்துருக்கு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்கு நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கு ரைட் எக்ஸாம் ரிசல்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்ஸ் கன்சிலிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபைனல் ரிசல்ட்டு இப்படி எல்லாமே கொடுத்துருங்க எல்லா இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாருங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதிலே கொடுத்துருக்கு கமெண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ இன்டர்வியூ போஸ்ட் ஆன் நான் இன்டர்வியூ போஸ்ட் இன் குரூப் டூ மட்டும் டூ ஏ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேட்டு கொடுத்துருக்காவே எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு பிடிஎஃபில் ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் பண்ணியே நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க சே ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய நம்பர் இருக்கான்னு பாருங்கள் உங்களுடைய நம்பர் இருந்தால் இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி இது உங்களுக்கு இப்போ உங்களுடைய நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் இதில் மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் பாருங்கள் இந்த ஒரு செர்ச் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணாலே எல்லாமே ஹைலைட்டாக ஷோ ஆகும் உங்களை நம்பர் இருந்தால் இதே போல் உங்கள பிங்க் கலரில் ஹைலைட்டாக ஷோ ஆகும் உங்கள் நம்பர் ஷோ ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த எக்ஸாமில் வெட்டி பெற்றீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் நீங்கள் இதில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா திரும்ப ஹோம் பேஜி போயிருங்க இதில் பார்த்திங்கன்னா நான் திரும்ப ஹோம் பேஜி வந்தாச்சு ஹோம் பேஜி வந்துட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டுன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கு பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிருங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க ஏற்கனவே பை பதிவு செய்தோம்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிட்டு உங்களுடைய கேப்சர் டைப் பண்ணி நீங்கள் சமிட் கொடுத்தா போதும் சமிட் கொடுத்தா உங்களுடைய மெயின் பேஜுக்குள்ளால போய் போயிட்டு பார்த்துன்னா அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அதிலே ஸோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி டிஎன்பிஎஸ் குரூப் டூ மற்றும் ஏக்கான ரிசல்ட் மற்றும் உங்களுடைய மார்க்கை நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு குடியில் சந்திக்கும் வர உங்களிடம் இருந்து உடையவரது உங்கள் பிரபின்